Anumane antarbhavam sarvasyaiva dvanehe prakashayitum vyaktivivekam kurute pranamya mahima param vacham. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து வியக்தி விவேகம் டெக்ஸ்ட் போன கிளாஸை நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இது வந்து மங்கள ஸ்லோகம். அனுமானே அந்தர்பாவம் சர்வசியைவ துனேகே பிரகாஷயித்தும் வியக்தி விவேகம் குருத்தே பிரணமிய மகிமா பராம் வாச்சம். ஸோ மகிமா அப்படிங்கிறது அந்த மகிமபட்டர் இந்த கவி. மகிமா பராம் வாச்சம் பிரணமிய, அந்த பரா வாக்கு அதை நமஸ்காரம் செய்துவிட்டு வியக்தி விவேகம் குருத்தே, வியக்தி விவேகம்ங்கிறது என்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு போடுறார் அந்த கவி. சர்வசியைவ துவனேகே அனுமானே அந்தர்பாவம் பிரகாஷயித்தும். ஸோ இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, சர்வசியைவ துவனேகே எல்லா துவனியினுடைய பிரபேதங்களோடு கூட இருக்கின்றது. சர்வசியைவ அப்படிங்கிறது எல்லா துவனி, அது அந்த துவனிகளை அனுமானே அந்தர்பாவம் பிரகாஷயித்தும், அனுமானத்தில் அந்தர்பாவம் செய்வதை பிரகாஷயித்தும், காண்பதற்கோசரம் என்ன பண்ணுறார், பராம் வாச்சாம் பிரணமிய மகிமா வியக்தி விவேகம் குருதே, அந்த பரா வாக்கு அந்த அதை நமஸ்காரம் செய்துவிட்டு மகிமா அப்படின்னுங்கிற மகிமர் பட்டர் வியக்தி விவேகம் குருதே, இந்த வியக்தி விவேகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பண்ணுறார். இங்கே வந்து என்ன அப்படின்னா, மங்களவாதம் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானிஜ சாஸ்திராணி பிரதந்தே, இது வந்து உனக்கு வந்து மகாபாஷ்யத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தை. ஸோ அதனால் மங்களம் செய்யறதுங்கிறது இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அ டெக்ஸ்ட் டு கெட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, பூர்த்தி ஆகிறதுக்கு மங்களம்ங்கிறது செய்யப்படைய வேண்டியது. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, சர்வசியைவ துவனேகே அப்படின்னு போட்டிருக்காரோனோ. ஸோ இந்த சர்வசியைவ துவனேகே சர்வங்கிற ஒரு வார்த்தையினால் அவர் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த துவனியை வந்து எங்கெங்கெல்லாம் எப்படி இப்படிப்பட்ட பிரபேதங்களோடு சொல்லியிருக்காளோ, அந்த துவனிகார மதத்தில் ஆலங்காரிகாலனுடைய மதத்தில் அந்த எல்லா இடத்துலேயும் அந்த துவனிக்கு பதிலாக, அந்த துவனிக்கு பதிலாக இல்லை, அந்த துவனியை அனுமானத்தில் அந்தர்பாவம் செய்யறதுக்கோசரம், அந்தர்பாவத்தை பிரகாஷயித்தும் அந்த அந்தர்பாவத்தை காண்பிப்பதற்கோசரம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சர்வங்கிற ஒரு பதத்தை போடுறார். இப்போ மம்மட்டர் எடுத்துனேன்னா துவனிக்கு வந்து 51 பேதம் சொல்கிறார். அந்த 51 பேதமும் அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த ஆலங்காரிக்கா எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காளோ அது எல்லாமே அந்த சர்வசிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கிறது. அந்த சர்வசியன்னு போடலை அப்படின்னா அந்த சில இடங்களில் வந்து அவ்வியாப்தி ஆகிடும், அந்த லக்ஷணத்தினுடைய லக்ஷணம் அங்கே ஒட்டாதுங்கிற காரணத்தினால சர்வங்கிற ஒரு சப்தம் போட்டிருக்கார். மேலும் என்ன அப்படின்னா, அபிநவகுப்தர் வந்து தன்னுடைய அந்த லோச்சனத்தில் வந்து துனியாலோகத்தினுடைய காமெண்ட்ரி, பஞ்சதாபி துவனிசப்தார்த்தே ஏன எத்திர யதா யஸ்ய யஸ்மை இதி பகுவிரீஹி அர்த்தாஸ்ரயேன யதோசிதம் சாமானாதி கரண்யம் சுயோஜிதம் சுயோஜ்யம் அப்படின்னு லோச்சனத்தில் போட்டிருக்கார். அதாவது அந்த துவனிங்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சதாபி பஞ்ச விதமாக இருக்குது அப்படின்னா ஃபைவ் டைப்ஸுங்கிற அர்த்தம் இல்லைங்க. அந்த துவனி சப்தங்கிறது துவனி ஏன துவனி எத்திர எத்திரங்கிறது எஸ்மின் துவனி எஸ்மாத்து துவனி எஸ்ய எதிலிரு எதனுடைய எஸ்மை துவனி எங்கிருந்து, இந்த மாதிரி வந்து ஒரு பகுவிரிகி காம்பவுண்டில் சமாசத்தில் சொல்கிற மாதிரி அஞ்சு பிரபேதம் அவர் சொல்லியிருக்கார். துவனதி யஹ சஹ வியஞ்சக சப்தா துவனி, அது ஒன்று. துவனதி துவனயதி வா யஹ வியஞ்சக அர்த்தக துவனி. அதுக்கப்புறம் துவன்யதே இது துவனிகி அப்படின்னு ஒரு உற்பத்தி. ஸோ வந்து எந்த இடத்துல வந்து யஹ துவனிதா பவதி சஹ துவனிகி, அது மூலமாக ரசம் அலங்காரம் வஸ்து இந்த மாதிரி இருக்கின்ற அது மூலமாக வர துவனிகள் எல்லாம் வந்து அடங்கப்படுகிறது. அப்புறம் துவன்யதே அனேன இது துவனி, அந்த இடத்துல வந்து உனக்கு சப்தசக்தி துவாரா துவனிக்கு உற்பத்தி வருதோனோ அது அடங்கிடுறது. அதுக்கப்புறம்
துவன்யதே அஸ்மின் இதி துவனிஹி. எந்த இடத்தில் எத்தனைன்னு சொல்கிறார் இல்லையா, எந்த இடத்தில் அது துவனிக்கப்படுகிறதோ அப்படின்னா வெங்கிய பிரதானமாக இருக்கின்ற காவியங்களில். ஸோ இந்த மாதிரி பல இடத்துல அந்த துவனிக்கு வந்து பலவிதமாக அந்த பகுஃப்ரீகியை வச்சுண்டு ஏன எத்திர எதகா எஸ்ய எஸ்மை அப்படிங்கிற பலவிதமாக அந்த துவனி சப்தத்துக்கு ஒரு வியுற்பத்தி வருதோனோ அது எல்லாமே இந்த சர்வசிய அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கிடுறதாம். அதனால் சர்வசியைவ துவனேகே, இந்த மாதிரி அங்கங்கு குறிப்பிட்டுள்ள இந்த துவனியினுடைய பிரபேதங்களோடு கூட இல்லைனா அந்த துவனிக்கு வர அந்த வியுற்பத்தியோட வியுற்பத்தி சப்தங்களோடு சேர்ந்து அந்த துவனேகே அந்த துவனியை அனுமானே அந்தர்பாவம் பிரகாசயித்தும், அனுமானத்துக்குள் அந்தர்பாவம் செய்வதற்கு அனுமானத்துக்குள் அடங்குவதற்கு அதை காண்பறது கோசரம் என்னது பராம் வாச்சாம் பிரணம்ய மகிமா வியக்தி விவேகம் குருதே. ஸோ இப்படிப்பட்ட வியக்தேகே வியக்தி விவேகம் அப்படின்னா என்ன, வியக்தேகே வெஞ்சனாயாக விவேகா விவேகோ நாம யுக்தா அயுக்த விசாரா யஸ்மின் கிரந்தே சக வியக்தி விவேகா. சரியா? ஸோ துவனேகே அனுமானே அந்தர்பாவம் பிரகாஷயுதும் அப்படின்னா துவனிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நீ துவனிங்கிறத நீ எது சொல்கிறியோ அதை நான் அனுமானத்தில் அந்தர்பாவம் பண்ணிடுவேன். அனுமானம் வேறு துவனி வேறங்கிறது கிடையாது. அனுமானம் இஸ் ஈக்குவல் டு துவனிகி அப்படின்னா நான் துவனியை ஒத்துன்னுட்டேங்கிறது இல்லை, உன் துவனியை என்னோடய அனுமானத்துக்குள்ளே நான் அந்தர்பாவம் பண்ணிடுவேன். அதுக்கோசரம் தான் பிரகாஷயுதுங்கிற ஒரு வார்த்தையை போட்டார். அந்தர்பாவம் பிரகாஷயுதும், உன் துவனியை என்னுடைய அனுமானத்துக்குள் அந்தர்பாவத்தை அந்தர்பாவம் செய்வதை பிரகாஷயுதும். அது ஏன் பிரகாஷயுதும்னு போட்டார் அப்படின்னா இருக்கிற விஷயத்தை தான் தெரியப்படுத்த முடியும், இல்லாததை காமிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த அனுமானம்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, இந்த துவனியை வந்து நான் அதுக்குள்ளே அந்தர்பாவம் பண்ணிடுறேன். அதை காண்பிக்கிறதுக்கோசரம் தான் மயா நான் வந்து இந்த வியக்தி விவேகம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறேன். மேலும் என்ன மகிமா அப்படின்னு போட்டிருக்கார். இது வந்து அந்த கீழே அந்த ருயகரோடைய காமெண்ட்ரி படி ஃபார் த சேக் ஆஃப் ஃபேம் அவருக்கு வந்து ஒரு கீர்த்தி அர்த்தம் தன்னுடைய பேரை போட்டிருக்கார். இந்த டெக்ஸ்ட் பூராவே மகிமபட்டர் ராஜானகா மகிமகா மகிமா அப்படின்னு பல இடத்துல வந்து தன்னோட பேரை வந்து காமிச்சிருக்கார் இந்த கவி. அதுக்கப்புறம் பராம் வாச்சம், பராம் வாச்சம்ங்கிறது அத்தியந்த சூக்ஷ்மமான ஒரு யோக அவஸ்தையில் அந்த நிர்விகல்ப சமாதி அவஸ்தையில் அந்த ஸ்வரூப ஜோதிரேவ அந்தக பராவாக் அனபாயினி அப்படின்னு அந்த பிரத்யக் சைதன்ய ரூபமாக இருக்கின்ற அந்த பராவாக்கை குறிப்பிடுகிறது. அதாவது வாக்குங்கிறது பரா அபரான்னு பிரியறது, அந்த பராங்கிறது தான் இப்போ நான் சொன்னது. இவர் வந்து இப்போ பராவாச்சாம்னு சொல்கிறது அந்த வாக்கை தான். அபராங்கிறது பஷ்யந்தி மத்தியமாக வைகரின்னு மூணாக பிரியறது, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம், இது மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. ஸோ பராவாச்சாம்ங்கிறத அதனால் அவர் பராங்கிற அந்த வாக்கை குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட அந்த பராம் வாச்சாம் அந்த பராவாக்கை பிரணம்ய நமஸ்காரம் செய்துவிட்டு மகிமா வியக்தி விவேகம் குருதே, இந்த மகிமப்பட்டனான நான் இந்த வியக்தி விவேகம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை செய்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மங்கள ஸ்லோகம் ஆயாச்சு, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த புஸ்தகம் வந்து அதாவது எந்த ஒரு புக்காக இருந்தாலும் அந்த அனுபந்த சதுஷ்டயம்னு நம்ம பார்த்துருக்கோம், அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம், இந்த நாளும் வந்து சொல்லியானோம் ஒரு கிரந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அதிகாரி அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம், அதுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அப்புறம் அதில் இருக்கிற சம்பந்தங்கள், அதாவது அந்த அதிகாரிக்கும் அந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் அந்த பிரயோஜனத்துக்கும் என்ன சம்பந்தம் எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டினுடைய பிரயோஜனம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் த டெக்ஸ்ட், இது நாலுத்தையும் வந்து சொல்லியானோம். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே வந்து விஷயம் சம்பந்தம் பிரயோஜனத்தை சொல்லிட்டார் அதிகாரி. வந்து செகண்ட் ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த ஸ்லோகம் நீ ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சது தான், யுக்தோயம் ஆத்மசதிருஷான் பிரதி மே பிரயத்னக நாஸ்தியேவ தத் ஜகதி சர்வ மனோகரம் எது கேச்சித்து ஜுவலந்தி விகசந்தியபரே நிமீலந்தியன்யே எத் அபியுதய பாஜி ஜகத் பிரதீபே. ஸோ வந்து அந்த மகிமபட்டரான இவர் தார்க்கிகர், யுக்தோயம் இந்த டெக்ஸ்ட்டை நான் யாரை குறித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா ஐயம் ஆத்மசதிருஷான் பிரதி மே பிரயத்னா,
ஆத்மசதிருஷான் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு தார்க்கிக புத்தியோடு இருக்கின்ற ஒருத்தனை குறித்து தான் நான் இந்த டெக்ஸ்ட்டை எழுதியிருக்கேன். ஸோ அந்த அதிகாரிங்கிறவன் அந்த மாதிரி ஒரு புத்தியோடு இருக்கிறவன் தான் அந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும். என்ன நாஸ்தியேவ ஏன் அப்படி அப்படின்னா, ஜகதி சர்வ மனோகரம் எது தது நாஸ்தியேவ, உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விஷயங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சரியா, அதுக்கு வந்து என்ன வந்து எக்ஸாம்பிளாக வந்து அடுத்த வரியில் கோட் பண்ணுறார் அப்படின்னா, கேச்சித்து ஜுவலந்தி விகசந்தியபரே நிமீலந்தியன்யே எது அபியுதயபாஜி ஜெகத் பிரதீபே. ஜெகத் பிரதீபே, இந்த ஜகத்துக்கு பிரகாசத்தை அளிக்கக்கூடிய சூரியனானது ஆனவன் உதிக்கின்ற தருணத்தில் கேச்சித்து ஜுவலந்தி, அந்த சிலவைகள் கொதிக்கின்றன. கொதிக்கின்றனங்கிறது ஜுவலனம்ங்கிறது இங்கே வந்து நெருப்பு குறை தான் நல்லா எரிஞ்சு எல்லாருக்கும் வெளிச்சத்தை தருது, அந்த மாதிரி ஜுவலனம் இல்லை, வைத்தறிச்சல். சரியா, ஜுவலனம்ங்கிறது கோபம், அதை காமிக்கிறது. விகசந்தி அப்பறே, சிலவைகள் ப்ளூ மாறுது, பூக்கிறது. சில பேர் கண்ணை முடிக்கிறா, அந்நே நிமீலந்தி. அப்புறம் எது அபியுதயபாஜி ஜெகத் பிரதீபே, இந்த ஜகத்துக்கு பிரதீபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரியன் உதிக்கின்ற சமயத்தில் எது ஜொலிக்கிறதுனா, இந்த சூரியகாந்த மணி ஜொலிக்கிறது. அப்புறம் இது வந்து தாமரை மலர்கள் வந்து பூக்கிறது, ஐ மீன் விரியறது, நல்ல ப்ளூமிங், ப்ளூம் லோட்டஸ். சில வந்து இந்த இதெல்லாம் வந்து குமுத புஷ்பங்கள்லாம் வந்து மூடின்றது, உலூக பட்சிகள்லாம் மூடின்றது. அதே போல் நான் எழுதியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டும் சில பேர் ஜுவலந்தி, ஆஹா இவ்வளோ பிரமாதமாக இந்த மகிமைப்பட்டர் ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டானே அப்படிங்கிற அந்த சூரியகாந்த மணி போல் இவாளும் வந்து ஒரு எரிச்சலில் இருப்பா சில பேர். அதுக்கப்புறம் நிமீலந்தி அந்நியே, எம் மேலே இருக்கிற நான் சொல்ல போகிற விஷயங்களில் குணத்தை பார்க்காம தோஷத்தை ஆரோபணம் பண்ணுவா சில பேர். பொறாமையினால் சில பேர் வந்து கண்ணை முடின்றுவா, அதாவது கண்ணை முடின்றுவாங்கிறது என்ன அப்படின்னா, அந்த குமுத புஷ்பங்கள் அங்கே வந்து இதை மூடின்றோம், தன்னுடைய பெட்டல்ஸை, அந்த ஆந்தைகள் வந்து தன்னுடைய கண்ணை மூடின்றோம் சூரியோதயத்தின் போது. இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு உற்சாகமே இருக்காது, உற்சாக ரகிதமாக சில பேர் இந்த புஸ்தகத்தை படிப்பா. ஆனால் நான் அவள் யாரையும் குறித்து இந்த புக்கை எழுதலை. அப்பறே விகசந்தின்னு ஒன்று ஒரு தாமரைக்கு போட்டிருக்கார் பார், அந்த தாமரை போல் என்னுடைய புஸ்தகத்தை படித்து யாருக்கு வந்து ஒரு விகசனம், யாருடைய முகத்தில் வந்து ஒரு பிரகாசம் தெரிகிறதோ, ஒரு ஆனந்தம் தெரிகிறதோ, என் புக்கை படிக்கணும். அதில் வந்து எதா ஃப்ளா இருந்தால் கூட அந்த தோஷத்தை விட்டுட்டு குணத்தை வந்து மேன்மையாக நினைக்கிறவாளை குறித்து தான் நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். ஸோ அதனால் ஆத்மசதிருஷான் பிரதி மே பிரயத்தனக, அதனால் எனக்கு சமானமாக இருக்கிற ஒத்தனை குறித்து தான் எழுதியிருக்கேன்னு சொல்லும்போது அவர் ஒரு தார்க்கிகன். ஸோ அந்த ஒரு தர்க்க புத்தியோடு யாரால் இந்த புஸ்தகத்தை வந்து பார்க்க முடியறதோ அவளை குறித்து தான் என்னுடைய பிரயத்தனம் அப்படின்னு அதிகாரி யாருங்கிறத இதை சொல்லிட்டார் இதில். அண்ட் வந்து இதில் விஷயம் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே போட்டிருக்கார், வியக்தி விவேகம் குருதே. ஸோ வந்து இந்த அதாவது அதிகாரி யாருன்னு நீ எப்படி டிசைட் பண்ண முடியும், அந்த புக்கில் கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் தெரியாமல் அதை வந்து யார் படிக்கலாங்கிறது நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும். ஒரு புக்கோட கவரை வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து 10 வயசு குழந்தை படிக்க முடியுமா, 15 வயசு குழந்தை படிக்க முடியுமான்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், கண்டென்ட் ஆஃப் த புக்கு, பின்னாடி இருக்கிற அதனுடைய அந்த ஷார்ட் ஃபார்மோ ஆர் அது என்ன சொல்லியிருக்காருன்னு அதனுடைய ப்ரிஃபேஸ்லேயோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயோ போட்டதை வச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை நம்ம படிக்க முடியும். நமக்கு நம்மளுடைய சாய்ஸுக்கு ஏற்ற புக்காங்கிறது அப்போ தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் வியக்தி விவேகம் குருதே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம், அந்த இந்த வியக்தி விவேகத்தை நான் செய்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்டை விஷயம் சொல்லாமல் அதிகாரியை டிசைட் பண்ண முடியாது, ஒன்று. இன்னொன்று சம்பந்தகா என்ன அப்படின்னா, அந்த அதிகாரிக்கும் அந்த விஷயம் சம்பந்தம், இவைகளுக்குள்ளே என்ன ஒரு சம்பந்தம்ங்கிறத சொல்லணும் இந்த டெக்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் பிரயோஜனம்ங்கிறது என்ன அப்படின்னா, சர்வசியைவ துவனேகே அனுமானே அந்தர்பாவம் பிரகாசயித்தும் பிரயததே. ஸோ வந்து இருக்கின்ற சர்வசியைவ துவனேகே, துவனியினுடைய அத்தனை பிரபேதங்களையும் இந்த அனுமானத்துக்குள்ள அந்தர்பாவம் செய்வது என்பது தான் இந்த டெக்ஸ்டினுடைய பிரயோஜனம். ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் முதலே சொல்லிட்டார் அதிகாரிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக சொன்னார். சரியா இருக்கா? ஸோ வந்து இப்போது ரெண்டாவது ஸ்லோகம் ஆயிடுத்து. மூணாவதுல வந்து என்ன அப்படின்னா, இஹ சம்பிரதிபத்தக அந்யதா வா துவனிகாரஸ்ய வச விவேச்சனம் நக.
नियतं यशसे प्रपत्स्यते यन् महतां संस्थः संस्थवः एव गौरवाय. ஸோ இந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செகண்ட் ஸ்லோகத்தில் இது வந்து ஆத்மசதிருஷான் பிரதி மே பிரயத்னக அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அடுத்ததில் என்ன அப்படின்னா, நான் இங்கே அட்டாக் பண்ண போகிறது யாரை அப்படின்னா துவனிகாரால, அவாளனுடைய வச்சக விவேச்சனம் அதை பண்ண போகிறேன். அது வந்து சம்பிரதி பத்தக அந்யதா, சம்பிரதி பத்திகி அப்படின்னா துவனிகாரோக்தஸ்ய அங்கீகா அங்கீகரணம் இல்லைன்னா விப்ரதி பத்தினா அனங்கீகாரம் அனங்கீகாரம், இது ரெண்டு தான். அதாவது எய்தர் வந்து சோதன ரூபேன அதை வந்து நான் வந்து இது பண்ணணும் ஒத்துக்கணும் இல்லைன்னா கண்டனம் பண்ணணும், இது ரெண்டு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணாலும் இது மூலமாக எனக்கு கிடைக்க போகிறது என்னென்னா யஷஸ், புகழுங்கிறது எனக்கு கிடைக்க போகிறது. ஏன் அப்படின்னா மகதாம் சம்ஸ்தவக ஏவ கௌரவாய, பெரிவாளினுடைய சம்ஸ்தவக அப்படின்னாலே பரிச்சயக, அவளினுடைய நமக்கு ஒரு சம்சர்க்கம் ஒரு பரிச்சயம் இருந்ததுனாலே எனக்கு அவளை தெரியும் அப்படின்னாலே போருமே. மோடி மோடி எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னா மோடிக்கு உங்களை தெரியுமான்னு வளரணும் அந்த மாதிரி இது. ஸோ வந்து அது எப்பவுமே வந்து யசஸுக்கு தான் காரணமாக இருக்கும், அதுவே எனக்கு ஒரு யசஸை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இஹ இஹங்கிறது இந்த டெக்ஸ்டில், நக எங்களுக்கு துவனிகாரஸ்ய துவனிகாரனுடைய வச்சக விவேச்சனம், அவரனுடைய வச்சனுடைய அந்த வாக்கு வாக்கியங்களினுடைய விவேச்சனம், அந்த அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதோ ஆர் அதை பற்றின ஒரு டிஸ்கஷனோ என்ன ரெண்டு கொடுக்க போகிறது அதில் என்ன அப்படின்னா சம்பிரதி பத்தி பத்தி பத்தித்தக அந்யதாவா துவனிகாரஸ்ய. ஸோ சம்பிரதி பத்தக அப்படிங்கிறது தான் இப்போ சொன்னேன், துவனியை வந்து அவர் சொன்னதை ஒத்துக்கிறதுங்கிறது ஒரு பட்சம் சம்பிரதி பத்திங்கிறது. விப்ரதி பத்திங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டு, அதை வந்து அங்கீகாரம் பண்ணிக்காம அதை நிராகரணம் பண்ணுறது, அதாவது கண்டனாத்மக்காக கண்டனம் பண்ணுறது. இது ரெண்டுமே எனக்கு என்ன பண்ண போகிறது அப்படின்னா, இது ரெண்டுமே எனக்கு வந்து நியதம் யசசே பிரபத்யதே, நியதம் எப்பொழுதும் யசசே புகழை புகழுக்கு பிரபத்யதே புகழை கொடுக்கும் இது. மேலும் என்ன அப்படின்னா எது மகதாம் சம்ஸ்தவக ஏவ கௌரவாய, ஏன் அப்படி அப்படின்னா பெரியவாளினுடைய ஒரு பரிச்சயம் ஒரு சம்சர்க்கம் அவளோட நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே அது எப்பவுமே வந்து கௌரவத்தை தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து முடிக்கிறார். அவருடைய பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங் வந்து துவனியை கண்டனம் பண்ணுறதாக இருந்த பொழுதிலும் கொஞ்சம் யஷஸ் மேலேயும் ஆசை இருக்குது அப்படின்னு கீழே வந்து நம்ம ருயக்கர் வந்து ஆஸ் யூஷுவல் தாக்கியிருக்கார் இவரை. சரியா, இந்த இடத்துல துவனிக்கிறது வாக்கிய விவேச்சனம் தத்து ஏ தத்து இது இதி பட்டனியம் அப்படின்னு கீழே போட்டிருக்கார் ருயக்கர். அதாவது நக அப்படிங்கிறத போடாமல் துவனிகாரஸ்ய வச்சக விவேச்சனம், துவனிகாரனுடைய அந்த வாக்கிய விவேச்சனம் தத்து ஏதது, அந்த துவனிகாரனுடைய வாக்கியத்தை பற்றி விவேச்சனம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்னு ருயக்கர் போட்டிருக்கார். போட்டுட்டு இதிலேவே சாகித்ய விசார துர்நிரூபகசிய பிரமுக ஏவ ஸ்கலிதம் இது மகான் பிரமாத. பிரமாதம்ங்கிறது தமிழ் பிரமாதம் இல்லை, பிரமாதகங்கிறது சம்ஸ்கிருத பிரமாதம் தப்பு. இதிலே வந்து இவர் சாகித்யத்தை பற்றி துர்நிரூபக அதை வந்து தப்பாக நிரூபகம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த மகிமப்பட்டர் எடுத்த உடனேயே சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே அவரோட தப்பாக போயிருக்கு அப்படின்னு கீழர் உயக்கர் இவரை வந்து சொல்லியிருக்கார். சரியா, இது மூணாவது. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சகசா யசஹ அபிசர்த்தும் சமுத்யத அதிருஷ்டதர்ப்பணா மமதீஹி ஸ்வ அலங்கார விகல்ப பிரகல்பனே வேதி கதம் இவ அவத்தியம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ வந்து இப்போ வந்து அதிருஷ்டதர்ப்பணா சகசா யசஹ அபிசர்த்தும், அதிருஷ்டதர்ப்பணாங்கிறது இந்த ஸ்லோகம் நான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் சொன்னேன். அதாவது அந்த சஹிருதய தர்ப்பணம்னுட்டு பட்டநாயக்கர் எழுதின ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த தர்ப்பண அந்த சஹிருதய தர்ப்பணத்தை அதிருஷ்ட தர்ப்பணா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்க்காமயே, ஏன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கிடைக்கவே இல்லை இவருக்கு, யாருக்கு நம்ம மகிமபட்டருக்கு, அந்த பட்டநாயகரனுடைய டெக்ஸ்ட்டை பார்க்காமலேயே சகசா யசஹ அபிசர்த்தும் அந்த யசஸை வந்து ரொம்ப வேகமாக சீக்கிரமாக அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால்
மமதீஹி சமுத்தியதா, என்னுடைய புத்தியானது அதுக்குண்டான பிரயத்தனத்தை பண்ணுது. பிரயத்தனத்தை செஞ்சதுன்னா என்ன, இந்த புஸ்தகத்தை கடகடன்னு எழுதி யசஸை வந்து நான் அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிண்டுது. எது எப்படி அப்படின்னா, அதிருஷ்ட தர்ப்பணா, அந்த தர்ப்பணா, அந்த சஹிருதய தர்ப்பணம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பார்க்காமையே நான் வந்து இந்த புக்கை வந்து எழுத ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு என்ன வந்து ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார் அப்படின்னா, ஸ்வ அலங்கார விகல்ப பிரகல்பனே வேத்தி கதம் இவ அவத்தியம். ஸோ வந்து அலங்கார விகல்ப பிரகல்பனே, அலங்காரம்ங்கிறது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லணும். இங்கே வந்து சாகித்ய சாஸ்திரம் அந்த காவியத்தில் இருக்கிற அலங்காரங்கள், அவைகளினுடைய விகல்ப பிரகல்பனே வேத்தி கதம் இவ அவத்தியம், அந்த அலங்காரங்கள் அதில் காவிய விசேஷங்கள், காவியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அவைகள் வந்து தோஷத்தோடு இருக்கா குணத்தோடு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, முன்னாடி உன்னுடைய இருக்கிற உனக்கு முன்னாடி இருக்கிற வாழ்னுடைய டெக்ஸ்ட்டை படித்தாதான் யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஐடியா. அப்படி பண்ணாமல் நான் பண்ணதுனால நான் எப்படி வந்து தோஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறது ஒன்று. இது மூலமாக இன்னொரு அர்த்த ஸ்பூர்த்தி என்ன அப்படின்னா, எப்படி வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நாயிக்கா தன்னுடைய நாயக்கனை பார்க்கணும்னு போகிறா. பார்க்க போகும்போது அவள் கண்ணாடியை பார்த்துக்காம போனால் அவளுடைய அந்த அழகு பண்ணினதில் அவள் வந்து ஏதாவது அதில் தோஷம் இருக்காங்கிறத அவள் எப்படி கண்டுபிடிப்போ, கண்டுபிடிக்க முடியாதோனோ. அந்த தர்ப்பணத்தினுடைய ஒரு சகாயம் இல்லைன்னா எப்படி வந்து நம்ம ஃப்ளாலெஸ்ஸாக வந்து நம்மளை அலங்காரம் பண்ணின்னு இருக்கோங்கிறத கண்டுபிடிக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த தர்ப்பண டீக்கா, அந்த தர்ப்பண சஹிருதய தர்ப்பணம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்க்காம என்னுடைய புத்தியானது எப்படி வந்து இந்த ஒர்க்கை ஃப்ளாலெஸ்ஸாக முடிக்க முடியும், முடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா, இந்த ருய்யக்கர் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காரோ நான் அதை அப்படியே கன்சைஸாக உனக்கு சொல்லின்னு வந்திருக்கேன். ஏன்னா வந்து டெக்ஸ்டே கஷ்டம், அது கீழே வியாக்கியானத்தையும் நம்ம வரி பை வரி பார்த்தோம்னா இட் வில் டேக் அ லாங்கர் டைம். ஸோ வந்து இதில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அவர் கீழே கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான், ருய்யக்கர் போட்டிருக்கிறது தான். சரியா, ஓகேவா? அதான் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, துவனி, அஞ்சாவது ஸ்லோகம், துவனி வர்த்மனி அதிககனே ஸ்கலிதம் வாண்யாக பதே பதே சுலபம் ரபசேன எது பிரவருத்தா பிரகாசகம் சந்திரிகாதி அதிருஷ்டுவா ஏவ. இந்த ஸ்லோகமும் நான் முதலே உனக்கு சொன்னேன் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில். அதிககனே துவனி வர்த்மனி பதே பதே சுலபம் ஸ்கலிதம் வாண்யாக. சரியா, அந்த அதிககனம், அதிககனம்ங்கிறது ரொம்ப பிரமேய பகுலம், நிறைய பிரமா விஷயங்களோடு இருக்கின்ற, ரொம்ப அதி கிளிஷ்டம், கிளிஷ்டமாக இருக்கின்ற அந்த துவனி வர்த்மனி, அந்த துவனி மார்க்கத்தில் நான் வந்து பிரவர்த்திச்சுட்டுருக்கேன். பதே பதே பிரதிபதம் எவ்ரி ஸ்டெப்பில் எனக்கு வந்து சுலபம் ஸ்கலிதம் வாண்யாக, என்னுடைய வாணிக்கு வந்து ஸ்கலனம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக வரும். ஏன் வரும் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிருஷ்டுவாயேவ சந்திரிகாதி பிரகாசகம் அதிருஷ்டுவாயேவ பிரவருத்தா ரபசேன. சந்திரிகா, சந்திரிகாங்கிறது துனியாலோகத்துக்கு ஒரு வியாக்கியானம், ஆதிங்கிற பதத்தினால நீங்கள் லோச்சனத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ சந்திரிகா, லோச்சனா, லோச்சனம் முதலிய வியாக்கியானக்காரர்கள் எழுதின காமெண்ட்ரியை அதிருஷ்டுவா ஏவ, பார்க்காமையே பிரகாசகம் அதிருஷ்டவா ஏவ, அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வியாக்கியானங்களை பார்க்காமலேயே ரபசேன பிரவர்த்தா ரபசேன, ரொம்ப வேகத்தோடு என்னால் பிரவர்த்திக்கப்பட்டது இந்த புஸ்தகம் எழுதுறதுல. அப்படி பிரவர்த்தித்ததுனால என்னுடைய வாணியில் ஸ்கலனம் பதே பதே இருக்கும், இருக்கக்கூடிய பிரவர்த்தி சான்சஸ் ஆர் தேர். புரியுதா உனக்கு? இங்கே வந்து இந்த அதிககனம், ஸ்கலிதம், ரபசக, சந்திரிகா, இது எல்லாத்துக்குமே சிலேஷம், ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதிககனம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை பொறுத்தவரையில் சொல்லணுன்னா ரொம்ப பிரமேய பகுலம், அதையவ கிளிஷ்டம், ரொம்ப கஷ்டமானது. ஸ்கலிதம்ங்கிறது உனக்கு வந்து பதபங்க தோஷம். ரபசம்ங்கிறது ரொம்ப ஒரு தீவிரதா, இந்த புஸ்தகத்தை எழுதியே ஆனோங்கிறது. சந்திரிகாங்கிறது நான் உனக்கு சொன்னேன், சந்திரிகாதிங்கிறதுனால காமெண்ட்ரி, வியாக்கியானம். இதனோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதிககனம் அப்படின்னா அந்தகார ஆச்சன்னம், அந்தகாரத்தினால் மூடப்பட்டது. ஸ்கலிதம் அப்படிங்கிறது கால்
தவறி விழருது கீழே. ரபசங்கிறது ஒரு வேகம், ஃபாஸ்ட்டாக போகிறது. சந்திரிகாங்கிறது உனக்கு வந்து நிலவு ஒளி. ஸோ வந்து இதை அப்படியே வந்து என்ன அப்படின்னா, இந்த வாணியே ஒரு அபிசாரிக்கா, இந்த வாக்குங்கிறது இந்த வாணே வாணியாக பதே பதே சுலபம் ஸ்கலனம் ஸ்கலிதம்னு போட்டிருக்காரோனோ, அந்த வாணியே என்ன அப்படின்னா ஒரு அபிசாரிக்கா, ஒரு அபிசாரிக்கா ஸ்திரீ. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, எப்படி வந்து என்னுடைய வாணியானது இந்த சந்திரிகா முதலிய சந்திரிகா லோச்சனம் முதலிய வியாக்கியானங்களை படிக்காமல் எப்படி வந்து விழருதோ, எப்படி வந்து அதிககனம் ரொம்ப டீப்பாக இருக்கிற இந்த துவனி தியரி அதை ரபசக ரொம்ப ஒரு உத்வேகத்தோடு பண்ணி ஸ்கலனம், எனக்கு வந்து ஒரு ஸ்கலிதங்கிறது ஆச்சோ, எக்கச்சக்க தப்பு வந்ததோ, அதே போல் இந்த வாணியை போல் இருக்கின்ற ஒரு அபிசாரிக்கா ஸ்திரீ என்ன பண்ணுறா அப்படின்னா, சந்திரிகா இல்லாத இரவில், நிலவொளி இல்லாத இரவில் அதிககனம் எப்படி இருக்கும், கம்ப்ளீட் டார்க்னஸ் இருட்டாக இருக்கின்ற அந்த ரோடில் அந்த வழியில் என்ன ரபசக ரபசேன ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால ஸ்கலிதம் விழுந்துட்டான். அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பேரலலி ஒரு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் இந்த கவி. சரியா, இவர் வந்து இதுக்கு இதை இது எழுதினது கீழே கொடுத்துருக்கிற ருயகர். சரியா, சரியா இருக்கா? முன்னாடி ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் என்ன சொல்ல வராது? எது நான் படிக்கலன்றது அதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாரா இல்ல? இதுல வந்து தான் தான் வசத்திங்கிற மாதிரி ஆத்மசதிருஷான் பிரதி மே பிரயத்னா. மூணாவது ஸ்லோகத்துல வந்து நான் யசஸு கோசம் தான் இது எழுதுறேன்னு சொல்லிட்டார். நாலாவதுலேயும் அஞ்சாவதுலேயும் முன்பீடிக்க போடுறார், இதுல வந்து தப்பு வரப்போகுது. தப்பு வரத்துக்கு காரணம் அப்படின்னா, இட் இஸ் நாட் என்னுடைய டிசபிலிட்டியோ ஆர் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லைங்கிறது காரணம் இல்லை. எனக்கு நான் வந்து இப்படி பண்ணாததுக்கு காரணம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அதிருஷ்ட தர்ப்பணம், அந்த சகிருதய தர்ப்பணம் எனக்கு கிடைக்கலை. அதனால் அதுக்குள்ளே கடகடகடன் இதை எழுதி ஒரு யசஸை அடைஞ்சிடணும்னு நினைக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணாடியை பார்க்காம போனால் எப்படி தப்பு வருமோ அந்த மாதிரி தப்புக்கள் வரலாம் அப்படின்னு போடுறார். கிந்து ஸோ இப்போ அஞ்சாவது ஆயிடுத்து. ஸோ வந்து நீ சொல்கிற மாதிரியே ரெண்டில் வந்து தன்னை ரொம்ப வசதியாக சொல்லினுட்டோம், மூணு நாலு அஞ்சில் நைஸாக வந்து யசஸு கோசரம் எழுதுறேன்னு மூணாவது சொல்லிவிட்டார். நாலாவது வந்து நாலாவதும் அஞ்சாவதும் ஏதோ தப்பு இருந்தால் மன்னிச்சுடுங்கோ, தப்புக்கு காரணம் தர்ப்பணா படிக்காததுனால. அஞ்சாவதுலேயும் வந்து சந்திரிகான்னு போட்டு அதை படிக்காததுனால ஸ்கலனம் வந்து அங்கங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துநுட்டார். இது வந்து இவர் முன்னாடியே எழுதினாரா அப்புறம் புஸ்தகம் முடிஞ்சு எழுதினாரா நமக்கு தெரியாது. நம்ம வந்து மகாஜனா, ஸோ நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசப்படாது இல்லையா, மகாகவி அவரும் அதான். ஆறாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கிந்து தத்து அவதீர்ய ஆரியைஹி குணலேஷே சததம் அவஹிதைஹி பாவ்யம் பரிபவனவத் அதவா தே ஜாத்தியாயேவ நசிக்ஷிதாக துஷகிரகணம். எப்படி பாரு, அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஸ்லோகத்தில் ஸ்கலனம் எல்லாத்தையும் சொல்லிட்டோ, ஃபர்தராக என்ன போட்டு முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் பழியை வந்து சந்திரிகா மேலேயும் தர்ப்பணா மேலேயும் போட்டிருந்தாலும் கூட, தது அவதீரிய அவதீரியனா அந்த திரஸ்கிருத்தியன்னு அர்த்தம், அதை எல்லாம் என் தப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரியைஹி குணலேஷே சததம் அவஹிதைஹி பாவ்யம். அவஹிதம் அப்படின்னாலே அவளுடைய புத்தியை வந்து அதில் சேர்த்துக்கணும். எதில் அப்படின்னா, நான் பண்ணுற நான் எழுதியிருக்கிற குண லேசம் இருக்கு பேர், கொஞ்சம் நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பேனோ நான் அதை வந்து. ஆக்சுவலி நீ பார்த்தேன்னா இந்த செகண்ட் ஸ்லோகத்தில் என்னுடைய ருயக்கர் கீழ் எழுதியிருப்பார், என்னுடைய குணத்தில் யார் தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறாளோங்கிற ஒரு பாயிண்ட்டை போட்டிருப்பார். ப்ராபப்ளி அந்த ஸ்லோகத்தில் அதில் இல்லை. ஸோ அதை தான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வருது. தத் அவதீரிய ஆர்யைஹி குணலேஷே. ஸோ அவதீரியங்கிறது அந்த 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 தோஷங்களை திரஸ்கிருத்திய
குணலேஷே, அந்த ஆரியரான பெரியவாளால் பண்டிதர்களினால் குணலேஷம், கொஞ்சம் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நான் சிலது சொல்லியிருப்பேனோ, சததம் அவஹிதைஹி பாவ்யம், அதை தான் அவள் தன்னுடைய மைண்டில் ஏற்றுக்கணும். அது எப்படி அப்படின்னா, பரிபவனவது அதுவா தே ஜாத்தியா ஏவன சிக்ஷிதாக துஷகிரகணம். துஷங்கிறது உனக்கு அந்த ஷாஃபு ஹஸ்க் இருக்கு பாரு, அவைகள் அவைகளை வந்து பரிபவனம்ங்கிறது அந்த விண்ணோயின் கிளீன் பண்ணுறது. அதை கிளீன் பண்ணி எப்படி வந்து நல்லதை வந்து அவள் எடுத்துப்பாளோ அதே மாதிரி ஜாத்தியா ஏவ அப்படின்னா, சுவாவமாகவே அந்த அவள் வந்து அந்த இவாளுக்கு பெரியவாளுக்கெல்லாம் வந்து என்ன சிக்ஷிதாகா, எப்படி வந்து அந்த ஆரியர்களால் சிக்ஷிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இந்த மாதிரி கெட்டதெல்லாம் எடுத்துட்டு எப்படி நல்லதை நெல்லினுடைய ஹஸ்கெல்லாம் துரத்தி விட்டுட்டு எப்படி உள்ளே இருக்க நெல்லை வந்து பொறுக்கி எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி என் புஸ்தகத்தில் நான் பண்ண தப்பெல்லாம் அந்த பரிபவனவது அந்த இது விண்ணோயிங் போல் தள்ளி விட்டுட்டும், நான் சொல்லியிருக்கேனே ஒரு குணலேஷம் அதை வந்து ஆரியாளால் உங்களால் எங்கள் எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுன்னுட்டு, தத்ர துவனேரேவ தாவல் லட்சணம் வக்தவ்யம் கோயம் துவனிர் நாம இதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே தத்ர துவனேரேவ தாவது லட்சணம் வக்தவ்யம், தாவதுனா என்ன, தத்ரனா என்ன, தத்ரனா குத்ர, வக்தி விவேகே பிரஸ்துதே இந்த டெக்ஸ்டில் என்ன அப்படின்னா, இந்த தாவது லட்சணம் வக்தவ்யம், தாவது அப்படிங்கிறதுனாலே என்ன அப்படின்னா, அந்த தான் தன்னால் செய்யப்பட்ட இந்த வக்தி விவேகம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் கிரமத்தக சொல்லப்பட வேண்டிய லட்சணங்கள் என்னவோ அது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோயம் துவனிர் நாம இதி, துவனிங்கிறது என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். துனியாலோகத்தினுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டோம், அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.